ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நிறைய டேஷ் கேமை மொத்தமாக ஒரே இடத்துல வச்சு கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ வந்து நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் உங்களில் நிறைய பேர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சுருந்தீங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு 4-5 மாடல்ஸை சொல்லி அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக எங்களுக்கு வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம கூட அதில் ஃபஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 70 மாய் அப்படின்னு சொல்லி எம்ஐயோட ஒரு பிராண்டு. இந்த பிராண்டு வந்து ஆக்சுவலி ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய பேர் கேட்ட மாடலுமே வந்து இது தான். ஸோ இதை தான் அன்பாக்ஸ் பண்ணி இந்த ப்ராடக்டை ரிவ்யூ பண்ணி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்மக்கிட்ட ரொம்ப அழகாக ஒரு கத்தி இருக்குது. இதை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னா எஸ், ஸோ ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு பேக் பண்ணியிருக்கிறாங்க. ஓ, இது ஒரு டப்பாவோடு சேர்ந்து வருது நமக்கு. இங்கே பின்னாடி இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த இருக்குது. ஸோ இதோட பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஒரு கார்ட்போர்டில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம எடுத்து விட்டலாம். ஓகே, ஸோ எடுத்தாச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த டேஷ் கேம். ஐ திங்க் இப்படி வைக்கணும். எஸ் இந்த மாதிரி ஆக்சுவலி இருக்குது. இங்கே நான் இந்த வியூவில் உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மேலே வந்து இந்த மாதிரி மேட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நம்ம எடுத்துடலாம். இது பக்கவான ஒரு ஐஆர்விஎம் மாதிரியே வந்து இது தெரியுது. நம்ம பவர் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு மிரர் மாதிரி தான் தெரியுது. அப்போ நம்ம இதை நம்மளோட ஐஆர்விஎம்ல இதை வச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு இது மிரரோட ஃபீல் வந்து நமக்கு ஆஃப் பண்ணோன்னா நமக்கு கொடுக்கும். இந்த பக்கம் பார்த்தோம்னா இது பவர் ஆன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது எல்லாமே வந்து ஃபங்க்ஷனல் பட்டன் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி 4 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பவர் ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். பின்னாடி பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு கேமரா வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வந்து 1080 ஹெச்டி கேமரா தான் வந்து இது. இதோட பொசிஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை 180 டிகிரிக்கு இதை இப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நமக்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம லென்த்துக்கு ஏற்றாப்பில் நம்ம வேரி பண்ணிக்கலாம். இந்த கேமராவோட பொசிஷனுக்கு ஏற்றாப்பில் இதோட இந்த கேப்பை வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. 70 மாய் அப்படிங்கிற ஒரு பேட்ச் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு லேபிள் இருக்குது. மிச்சப்படி இதில் எதுவுமே இல்லை. வெயிட் வந்து என்ன ஒரு 1.5 கிலோ இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு தான் வெயிட் இருக்குது. மேலே வந்து எஸ்டி கார்டு போடுறதுக்குரிய இங்கே ஸ்லாட் வந்து நமக்கு இருக்குது. ஒன்று வந்து பவர் சாக்கெட்டு, இன்னொன்று வந்து ரியர் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு பவர் சாக்கெட்டுமே வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, வேறு என்ன இந்த டப்பாவில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். பேண்டு வந்து இருக்குது. இந்த பேண்டு வந்து எதுக்காக அப்படின்னா இங்கே பின்னாடி நமக்கு இங்கே ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரியர்வியூவில் நம்ம வச்சுட்டு அந்த ரியர்வியூ கேமரா ஐஆர்விஎம்மோடு சேர்த்து இப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் இப்படி பேண்டு மாதிரி இதில் இப்படி போட்டுற போகிறோம். சரியா, இப்படி போட்டோம்னா இது வந்து இப்படி நிற்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ரெண்டு பேண்டு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு பவர் கேபிள் இருக்குது. இது வந்து உங்களுக்கு யூஎஸ்பியில் நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதை வந்து கேமராவில் போட்டுக்கணும். ஸோ உள்ளேயே வந்து நமக்கு ரியரில் இருக்கிற கேமராவும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அதோட கேபிளுமே வந்து இங்கே லென்த் இருக்குது. இதுதான் வந்து 5 மீட்டர் வந்து இந்த கேபிள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சேர்த்து ஆக்சுவலாக வந்து ஒரு சார்ஜர் எஸ் இருக்குது, இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஒரு சார்ஜர். நம்ம 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டில் வந்து சிகரெட் லைட்டர், ஐ மீன் சிகரெட் போர்ட்டில் வந்து இதில் மவுண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்குரிய பவர் சாக்கெட் வந்து இதை வந்து இதில் நம்ம மாட்டிக்கலாம். ஸோ மாட்டிட்டு பண்ணலாம். இப்போ நம்ம இதை அசம்பிள் பண்ணி பார்ப்போம் எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன் மேலே. ஸோ மேலே ஃபிட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஐஆர்விஎம்மில் நம்ம இதை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பின்னாடி வந்து ரெண்டு ஹூக் மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேண்டு கொடுத்துருக்காங்க நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை இப்படி வச்சுட்டு என்ன பண்ணணும், மேலே வந்து ஒரு பேண்டை இப்படி மாட்டி கீழே இழுத்து இந்த ஹூக்கில் வந்து இப்படி மாட்டிடணும்.
எஸ் இன்னும் கொஞ்சம் ஓகே. இப்போ ஒரு சைடு வந்து நம்ம மாட்டிட்டோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு பேண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க இங்கே இருக்குது. அந்த பேண்டே நான் என்ன பண்ணுறேன்னா இது மேலே அப்படி மாட்டிட்டு அப்படியே இழுத்து கீழே விட்டுறோம். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, நமக்கு இதுவே வந்து ஒரு ஐஆர்விஎம் மாதிரி நமக்கு இங்கே மாறினது நமக்கு நல்லாவே தெரியுது. அப்போ ஐஆர்விஎம் வந்து நம்ம மேனுவல் டிம் இப்படி எடுத்து விட்டு இப்படி பண்ணோன்னா இதுவுமே வந்து நமக்கு பக்காவாக இதில் வந்து வருது. இப்போ இந்த ஒரு சார்ஜர் நம்ம கொடுத்துருந்தாங்க, அதில் என்ன பண்ணுறோம், அதை ரெண்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். நம்ம காரில் இருக்கிற 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டில் என்ன பண்ணுறேன், ஃபிக்ஸ் பண்ணுறேன். ரைட், இப்போ நம்ம அதை மாட்டியாச்சு. இப்போ சும்மா நம்ம டெம்பரவரியாக எக்ஸ்டர்னலாக நம்ம இந்த மாதிரி நமக்கு வயரிங் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான், இப்படி தொங்கிட்டுருக்கு. ஓகே, இப்போ இதை ஆன் பண்ணுறதுக்கு நமக்கு இது கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பவர் சுவிட்ச் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் முன்னாடி இருக்கிற விஷயம் எதுவுமே நமக்கு தெரில. ஏன் அப்படின்னா, இந்த கேமரா வந்து அங்கே நமக்கு நல்லாவே வந்து நம்ம ஐஆர்விஎம்லேயே அது வந்து நல்லாவே மறைச்சிருக்கு இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது தான் அது நம்ம கொஞ்சம் ஐஆர்விஎம் விட்டு வெளியில் வரணும். இன்னும் நமக்கு வெளியே வரல பாருங்கள், நமக்கு ஐஆர்விஎம்மே இன்னும் மறைச்சிருக்குது. அப்போ நான் என்ன பண்ணோன்னா, இதை இன்னும் கொஞ்சம் இப்படி தள்ளி நான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணணும் நம்ம ஐஆர்விஎம்மில். அப்படி பண்ணும்போது தான் இந்த கேமரா வந்து இதை விட்டு வெளியில் வரும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த கேமரா வந்து நம்ம ஐஆர்விஎம் நம்மளோட ஐஆர்விஎம் விட்டு நல்லாவே வெளியில் வந்துருச்சு. இதோட இந்த டைரக்ஷனுமே நம்ம வந்து ஸ்லைட்டாக இப்படி டேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்மளோட ஐஆர்விஎம்மில் இதை நல்லாவே வந்து வெளியில் தள்ளியிருக்கேன். அப்படி தள்ளும்போது தான் எனக்கு வந்து இப்படி வெளியில் வருது. ஏன்னா நம்மளோட ஐஆர்விஎம்மே நல்லா பெருசாக இருக்குது, அதனால் ஓரளவுக்கு நம்ம ஆஃப் செட்டாக வச்சா தான் நமக்கு வந்து அது கரெக்டாக வருது. இப்போ இங்கே ஆன் ஆனதை நீங்கள் பார்க்குறீங்க. இங்கிலீஷ் கொடுப்போம், நம்ம கொடுத்துட்டு எஸ் டிக்கெட் கொடுக்கணுமா? ஓ, இது வந்து டச் ஸ்க்ரீன் கிடையாது, நான் டச் ஸ்க்ரீன் நினச்சிட்டு இருக்கேன். இப்போ இங்கே இருக்கிற பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, ஓ இங்கே எஸ்டி கார்டு போட்டால் தான் நமக்கு வந்து டிஸ்பிளேவே காமிக்கும் போல். நம்மக்கிட்ட ஒரு எஸ்டி கார்டு இருக்குது, அதை நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்கிட்ட இருந்த ஒரு எஸ்டி கார்டை தூக்கி உள்ளே போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு பக்காவாக நமக்கு தெரியுது. ஸோ இங்கே இருக்கிற அந்த மெனு பட்டன்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள். இதில் வந்து இது வந்து ஆடியோ ரெக்கார்டுன்னு இருக்குது, ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா ஆடியோவும் சேர்ந்து வந்து நமக்கு இதில் ரெக்கார்ட் ஆகுது. ஆடியோ ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எமர்ஜென்சி வீடியோ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. நான் அடுத்து நான் அதை சொல்கிறேன். நடுவில் இருக்கிற பவர் பட்டன். ஸோ இந்த எமர்ஜென்சி வீடியோ வந்து ஒரு சின்ன கிளிப்பாக தான் அது வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுது. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜஸ்ட்டு 1 மினிட் வீடியோ இல்லை 2 மினிட்ஸ் வீடியோ அப்படி தான் வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து தனியாகவே வந்து ஒரு ஃபோல்டரில் இது அப்படியே உங்களுக்கு போய் ரெக்கார்ட் ஆகும் அப்படியே. ஸோ அப்போ நம்ம எமர்ஜென்சி வீடியோ மட்டும் தனியாக நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னு பார்க்கலாம். என்ட்ரிங் த கேலரி வில் ஸ்டாப் யுவர் ரெக்கார்டிங், எஸ் கன்ஃபார்ம். இப்போ நம்ம இதுக்குள்ளே போனோன்னா இங்கே இருக்கு இல்லையா, நம்ம எமர்ஜென்சி வீடியோ ஒன்றே ஒன்று வந்து நம்ம இப்போது போட்டிருக்கோம். அதை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். எஸ், இது வந்து நமக்கு எமர்ஜென்சி வீடியோ. இங்கே ஸ்டோர் ஆகிருக்கிறது தெரியுதா, அதை நம்ம ப்ளே பண்ணலாம். ப்ளே ஆகுதா? ஸோ 1.3 மினிட்ஸுக்கு அந்த எமர்ஜென்சி வீடியோ வந்து நமக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஓகே, இதில் வந்து ஜி சென்சார் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த ஜி சென்சாருங்கிறதுக்கு தனியாக நமக்கு ஒரு ஹார்ட்வேர் கிட்டு வேணும், அதை நம்ம தனியாக தான் அக்சஸரியாக வாங்கிக்கணும். அதை வந்து நம்ம காரில் ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பார்க்கிங் சர்வேலன்ஸ் வந்து இதில் ஸ்டோர் ஆகும். பார்க்கிங் சர்வேலன்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம காரு பார்க் பண்ணி இருக்கும்போது சடனாக ஏதோ ஒரு வைப்ரேஷன் வருது அப்படின்னா அந்த வைப்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு 50 செகண்ட்ஸு அது எவ்வளோ நேரம் அது வந்து ப்ரொலாங் ஆகுதோ அது கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கேப்சர் ஆகும். அப்போ நம்ம வந்து பார்க்கிங்கில் நிப்பாட்டி இருக்கும்போது யாரோ நம்ம காரை திறக்க வராங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா ரெண்டுமே வந்து இதில் தனி ஒரு ஃபோல்டருக்குள்ளே எமர்ஜென்சி வீடியோவாக உங்களுக்கு ஸ்டோர் ஆயிடுது. அதுதான் வந்து ஜி சென்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கிங் சர்வேலன்ஸ் அப்படிங்கிறதும் அதுதான். இந்த ரியர் கேமரா கிட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பவர் சப்ளைக்குன்னு சொல்லி ஒரு ஒயர் வந்து இதில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி பவர் சப்ளை வருது. இதில் தனியாக கேபிள் கிட்னே சொல்லி இதுக்கு எக்ஸ்டென்ஷன் கேபிளுமே கொடுக்குறாங்க. இதை வந்து நம்மளோட ஃபியூஸ் பாக்ஸில் நம்ம கனெக்ட் பண்ணோம். அப்போ இதை வந்து நம்மளாக இதை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு ஒயரிங் ஒயர்மேனை வச்சு நம்ம பண்ணால் தான் நம்மளால் நீட்டாக பண்ண முடியும். இப்போ என்னால் இதை ஆன் பண்ணி நம்மளால் பார்க்க முடியாது. பட் வாய்ப்பு கிடைக்கிறப்ப இன்னொரு வீடியோவில் இதை நான் ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சால் ஃபிக்ஸ் பண்ணி இதை நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். We'll be right back.
இந்த அன்பாக்ஸ் பண்ணி அதோட டெமோலாம் இப்போ நம்ம பார்த்தோம். அதே மாதிரி டே டைம் நைட் டைம் ரெண்டு டெமோவுமே வந்து நம்ம பார்த்தோம். இதோட ப்ளஸ் மைனஸ் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒய்ட் ஆங்கிளாக இருக்குது, ஆக்சுவலாக நல்ல கிளாரிட்டியாகவும் 1080 அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம ரியர் கேமரா வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணலை, அதுவுமே 1080 சேம் கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நான் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு தனி வீடியோவே நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஓகே, மைனஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு டச் ஸ்க்ரீனாக நம்ம கொடுத்துருந்துருக்கலாம். டச் ஸ்க்ரீனாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். பட் இது நம்ம நின்று ரொம்ப நிதானமாக இந்த பட்டன் வேறு நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேது, அது கரெக்டாக நம்ம கையை தேடி வச்சு நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, அதனால் அது வந்து ஒரு மைனஸாக கண்டிப்பாக நமக்கு தெரியுது. இன்னொன்று, இது நம்மளாக வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இந்த வயரிங்கெல்லாம் வந்து இப்படி எக்ஸ்டர்னலாக இப்படி தொங்குது. அப்போ நம்மளே வாங்கி நம்மளே மாட்டிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம் தான். இதை வந்து நம்ம கன்சீல் பண்ணி உள்ளேருந்து எடுத்துகிட்டு போனால் தான் ஒரு நீட்டான ஒரு வயரிங்காக கிடைக்கிது. அதே மாதிரி ரியர் கேமராக்குமே வந்து நம்ம தனியாக ஃபியூஸ் பாக்ஸில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வயரிங் கிட்டு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு கார் எலக்ட்ரிஷியனோட சப்போர்ட்டோடு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு 1500 ரூபா நம்ம கண்டிப்பாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ஆன்லைனில் வாங்கினா கூட. இப்போ நம்ம வெளியில் இங்கே வாங்கினோம் அப்படின்னா 16500 வந்து கேமரா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் அந்த 2000 ருபீஸ் வந்து ஹார்ட்வேர் கிட் வருது. அந்த ஹார்ட்வேர் கிட்டுங்கிறது எதுக்காக அப்படின்னா ஜி சென்சருக்காக, அதாவது பார்க்கிங் சர்வேலன்ஸ்க்காக. நம்ம காரை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நான் சொன்னேன், ஏதோ ஒரு வைப்ரேஷன் வந்து காரில் ஃபீல் ஆகுது அப்படின்னா இமீடியட்டாக அது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். இது உள்ளே வந்து பவர் பேக்கப்பும் வந்து இருக்கிறதுனால அந்த பவர் பேக்கப்பை வச்சு இமீடியட்டாக ஆன் ஆகிட்டு அதுவே வந்து அந்த வைப்ரேஷனை கேப்சர் பண்ணுது. அப்போ அந்த டைமில் நம்ம நிப்பாட்டி வச்சிருக்கும் போது நம்ம காரை யாரோ திருட வராங்களோ இல்லை ஏதோ ஒன்று டேமேஜ் பண்ண வர்றாங்கன்னா அதை வந்து கேப்சர் பண்ணும். அதுக்கு தான் அந்த ஜி சென்சார். ஸோ அது வந்து ஒரு 2000 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போது அதுவே வந்து ஒரு 18500 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எஸ்டி கார்டு வந்து ஒரு 1500. அப்போ 20000 ருபீஸ் இன்ஸ்டாலேஷன் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க இங்கே லோக்கலில். லோக்கலில் இந்த சென்ஸ் கார் சென்ஸில் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் நீங்கள் வெளியில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஆன்லைனோட லிங்க்கு அதே மாதிரி இந்த ஷாப்போட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக இது வந்து நல்ல ஒரு கிளாரிட்டியாக ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக நமக்கு இருக்குது. இன்னொன்று, இதை நீங்கள் ஆப்லேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு லைவாகவே உங்களால் என்ன பண்ண முடியும், ட்ராக் பண்ண முடியும். ஓகே, இதுக்கு அடுத்து வந்து இந்த டிடிபாயோட டேஷ் கேம் பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. அடுத்த வீடியோவில் நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணி ஒரு ரிவ்யூ பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.